ஏல இந்தியா நீ ரஷ்யா கிட்ட இருந்து கச்சான வாங்க கூட வாங்கவே கூடாது இப்படி பேசிட்டு வந்த அமெரிக்கா இந்தியா நீ ரஷ்யா நீ எம்பட்டு கெம்பட்டு வாங்குறியோ அந்த அளவுக்கு வந்து வந்து நஷ்டம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இத வந்து கேட்கும்போது போது நமக்கு என்ன தோணுது இவங்க இப்படிலாம் வந்து பேச மாட்டாங்களே திடுதுப்புன்னு ஏன் இந்த மாதிரி அந்தரபல்ட்டி எடுத்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தோணுதா இல்லையா இதுக்கு விஷயமே வந்து வேறங்க அமெரிக்கா என்ன மாஸ்டர் பிளான் வந்து போட்டிருக்காங்க ரஷ்யாவோட வயிற்றுல அடிக்கிறதுக்கு இந்தியா சீனா இது போன்ற நாடுகளை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிளான வந்து போட்டிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் இதை தான் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் இப்போ அமெரிக்காவோட ட்ரெசரி செக்ரட்டரி வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து பயணம் வந்து நம்ம இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லாத்தையுமே வந்து மீட் பண்ணி வந்து பேசியிருக்காங்க இங்கே வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கச்சா எண்ணெய் வேணா வாங்கட்டும் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து கச்சா எண்ணெய் ரஷ்யா கிட்ட வந்து வாங்கிக்கட்டும் இது வந்து எங்களுக்கு சந்தோஷம் தான் எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமே இல்ல ஒரு வகையில வந்து இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வந்து வாங்குறது எங்களுக்கு வந்து நல்ல விஷயம் தான் அதே சமயத்துல வந்து சைனா இந்தியா இது போன்ற நாடுகள்லாம் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து டிஸ்கவுண்ட் ரேட்ல அதிகமா கச்சா எண்ணெய் வந்து வாங்கினாங்கன்னா அது ரஷ்யாவுக்கு தான் போ நஷ்டமா போகும் அதனால நீங்க எம்போட்டு வேணா வாங்கிக்கோங்க எங்களுக்கு வந்து நல்லது தான் அப்படின்ற மாதிரி அமெரிக்காவோட ட்ரெசரி செக்ரட்டரி வந்து சொல்லிருக்காங்க இதுல தான் வந்து விஷயமே இருக்கு அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகள் ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வந்து வாங்கக்கூடாது நம்ம வந்து ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு பண்ணிட்டாங்க அவங்க அதே சமயத்தில் என்ன சொல்றாங்கன்னா அதாவது வந்து ப்ரைஸ் கேப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க இப்போ மற்ற நாடுகள்லாம் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா வந்து வாங்கணும்னா டிஸ்கவுண்ட் ரேட்டில் அதாவது நம்ம சொல்ற ரேட்டில் தான் இப்போ வந்து வாங்கணும் அதை விட அதிகமாக வந்து வாங்கவே கூடாது அப்படி வாங்கினா தான் வந்து ரஷ்யாவுக்கு வந்து வயிற்றுல அடித்த மாதிரி இருக்கும் ரஷ்யாவோட ஆயில் மார்க்கெட்டே வந்து கொலாப்ஸ் ஆகும் ஏன்னா இப்போ நம்மள மாதிரி வந்து ஐரோப்பிய நாடுகள் மேற்கத்திய நாடுகள்லாம் வந்து ரஷ்யா கிட்ட வந்து கச்சா வந்து வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யாவோட எண்ணெய்க்கு வந்து டிமாண்ட் வந்து கம்மியாயிரும் கச்சா எண்ணெய்க்கான டிமாண்ட் வந்து கம்மியாயிரும் மற்ற நாடுகளுக்கு வேற வழி இல்லை ரஷ்யா வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டில் தான் வந்து கொடுத்தாகணும் ஆயிலை வந்து வேஸ்ட் பண்ண முடியாது டிஸ்கவுண்ட் ரேட்டில் தான் வந்து கொடுத்தாகணும் அதனால் இந்தியா சைனா இது போன்ற நாடுகள் வந்து ரஷ்யா கிட்டே வந்து வாங்கினாங்கன்னா அதிகமான டிஸ்கவுண்ட் ரேட்டில் வந்து வாங்கினாங்கன்னா ரஷ்யாவுக்கு தானே வந்து நஷ்டம் அதனால் நம்மளோட இலக்கு வந்து எப்படியாவது ரஷ்யாவுக்கு வந்து நஷ்டத்தை வந்து ஏற்படுத்தணும் அதுக்காண்டி என்ன முயற்சிகள் வந்து பண்ணணுமோ அதை வந்து பண்ணணும் அதனால தான் இந்தியா சீனா இது போன்ற நாடுகள்லாம் நம்ம சொன்ன விலையில் டிஸ்கவுண்ட் ரேட்டில் வந்து ரஷ்யா கிட்டே வந்து கச்சா வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி அந்த அர்த்தத்தில் தான் இவங்க வந்து பேசியிருக்காங்க இதே சமயத்தில் ரஷ்யா வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் தொடர்ந்து கச்சா எண்ணெய் வந்து கொடுத்துட்டே இருந்தா நமக்கு பிரச்சனை இல்ல நாம வந்து வாங்கிக்கலாம் நமக்கு வந்து லாபம் தான் இதே வந்து ரஷ்ய பேர் புத்தின் வந்து திடுதுப்புன்னு ஒரு ஆர்டர் போட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஏ இதை பாருங்க பா எனக்கு ரொம்ப நஷ்டமாகுது நான் சொல்ற ரேட்ல தான் வந்து கச்சா எண்ணெய் வந்து வாங்கி ஆகணும் இல்லைன்னா கச்சா எண்ணெயே வேஸ்டா போனாலும் பரவாயில்ல நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் இதுதான் வந்து ரேட்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப சிரமம் ஆயிருங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா வந்து குரூடாயிலுக்கே வந்து டிமாண்ட் அதிகமாகி சவுதி அரேபியா இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து அவங்களும் வந்து குரூடாயில் பிரைஸை வந்து ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க டிமாண்டுக்கு தகுந்தாப்புல நம்ம தான் வந்து சஃபர் ஆகும் இதை இதெல்லாம் வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா கனவு கண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாம் வந்து நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா டவுட் தாங்க ஏன்னா ரஷ்யா வந்து அந்த அளவுக்கு வந்து முட்டாள இல்ல ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் குரூட் ஆயில் மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு உதாரணம் வந்து போன அக்டோபர் மாசத்திலே வந்து நம்ம எடுத்துருக்கலாம் சவுதி அரேபியா பின்னுக்கு தள்ளி ரஷ்யா வந்து முன்னுக்கு வந்தாங்க இப்ப ஈராக்கை நம்ம அதிகமாக இந்தியாவுக்கு வந்து ஆயில் சப்ளை பண்ணிட்டு இருந்த ஈராக்கை பின்னுக்கு தள்ளி ரஷ்யா வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வந்துட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவும் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை பெர்மனண்டா வந்து வாங்குறதுக்கு என்னென்ன மாதிரி முயற்சிகள் வந்து எடுக்கணுமோ அதை வந்து எடுத்து வந்துட்டுருக்கோம் ஐஎன்எஸ்டிசி ரூட்டை வந்து டெவலப் பண்ணுறது ருபி ரூபில் பேமெண்ட் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணுறது இந்த மாதிரி பல முயற்சிகளை நம்ம இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து எடுத்து இருக்கோம் ஆனால் இதெல்லாம் வந்து புரியாமல் அமெரிக்கா இப்படி போனால் நல்லதுப்பா அப்படி போனால் நல்லதுப்பான்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட வயத்தில் அடிக்க வந்து பிளான் பண்ணுறாங்க இப்போ அமெரிக்காவுக்கு வந்து என்ன ஆகி போச்சுன்னா என்ன தான் சொன்னாலும் இந்தியா வந்து கேட்க மாட்டாங்க ஃபாரின் பாலிசி அவங்களோட ஃபாரின் பாலிசி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது எவ்வளோ தான் நம்ம வந்து ப்ரெஷர் போட்டாலும் இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்கிறாரு இதை பாரு நீ வாங்குறத விட நான் கம்மியாக தான் வந்து வாங்குறேன் ஏன் நாட்டுக்கு தேவைன்னா நான் வாங்குவேன் என்னோட நாட்டு மக்களோட நலன் எங்களுக்கு முக்கியம் சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் பதிலடி கொடுக்குறாருப்பா அதனால இவங்க கிட்ட போய் நம்ம இன்னும் வந்து மிரட்ட முடியாது கச்சாணம் வாங்கக்கூடாது கச்சாணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்ட முடியாது ஏன்னா அப்போ இருந்த இந்தியா இப்போ இல்லை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அதனால பேசாமல் தண்ணி தெளிச்சு விட்டுருலாம் அவங்க பாட்டுக்கு வாங்கினா வாங்கிட்டு போயிடறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு விட்டுலாம்ப்பா நமக்கு எதுக்கு வம்பு நம்ம எதுக்கு போய் அவங்கள வம்புழுத்துட்டு இருந்தால் வந்து அமெரிக்கா இப்போ ஒரு மைண்ட் செட் வந்து வந்துட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் எங்கெங்க பதிலடி கொடுக்கணுமோ அங்கங்க வந்து பதிலடி கொடுக்குறாரு ஆஸ்திரேலியாவில் போய் கூட மனுஷன் என்ன பேசியிருந்தாருன்னா ஏன்னா ரஷ்யாட்டிருந்து தான் வந்து ஆயுதம் வாங்குறீங்க ஆயுதம் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு பண்றோம் நீங்க வந்து ஆயுதங்கள் வந்து கொடுக்குறீங்களா நீங்க தேவைப்பட்டப்ப எங்களுக்கு என்ன ஆயுதங்கள் வந்து கொடுக்குறீங்களா அப்புறம் அதுக்கு தேவையில்லாம எங்களை பத்தி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி வந்து பேசி வந்திருக்காரு அதனால ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம இந்திய ரஷ்யா ரிலேஷன்ஷிப் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா இடத்துலயுமே நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு அதனாலதான் அமெரிக்கா வந்து இப்ப அடங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்